வணக்கம் உங்கள் மீனவன். பாருங்க, நம்ம வலையில இப்ப தான் வந்து திருக்க மாட்டிருக்கு. மாட்டின உடனே அப்பவுமே அதை எடுத்து ஃப்ரெஷ்ஷா சமைச்சு சாப்பிட போறோம். வாங்க பாப்போம். பாருங்க, இப்ப எடுக்கிறோம் பாருங்க. அந்த முள்ளுலதான் இப்ப அதிகமா இப்ப மாட்டிருக்கணும். எடுத்தாச்சு முள்ள பாருங்க. எவ்வளவு தண்ணி முள்ளு இருக்கு போகும்போது ஈஸியா தான் போகும், வரும்போது மட்டும் வராது. அப்போ ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்க முடியும். அது வந்து திருக்கு முள்ளுக்குமே உள்ளது. ஏன்னா இந்த முள்ளுல இந்த நீங்க சைடுல பாத்தீங்கன்னா தெரியும், போகும்போது ஈஸியா போகிற மாதிரி இருக்கும். வரும்போது இந்த லக்கத்துல எல்லாம் அப்படியே ஆப்போசிட்ல முள் இருக்கும். அந்த ஆப்போசிட் முள் இருக்கிறதுனால நம்மளால திரும்ப உருவ முடியாது. கத்தி ஆப்ரேஷன் பண்ணி மட்டும் தான் எடுக்க முடியும். அப்படியே ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு சதையை பிச்சுக்கிட்டு வந்துடும். அதேமா அடுத்து பாருங்க எவ்வளோ பிரிஸ் அப்படின்னு. இதுவும் பெரிய இருக்கையெல்லாம் போனால் அப்படி இவ்வளோ தண்டி இவ்வளோ தண்டி முரட்ட ஆயுத மாதிரிலாம் வரும். எவ்வளோ இருக்கும் இடம் கடற்கரையில் அப்படியே புட்டுச்சு உயிரோட அப்பமே அந்த அதை வெட்டி சமைச்சு சாப்பிடும் போது இருக்கிற டேஸ்ட் இருக்கு வேற லெவல். மண்ணு இருக்கு நல்லா. இந்த பீஸுக்கு எடுத்துக்கிடுவோம் ஒவ்வொரு நொறுக்கையும். உப்பு இல்லாத நம்ம கடத்தனியவே ஊற்றி இதில் மசாலா கழிக்கிறோம். தச்சிடுறா பாருங்க. இப்ப நம்ம அதை பொறிச்சு எடுத்துருவோம். மக்களே மரியாதை பாருங்க. ஒரு மொரட்டு சிங்கம்
பீச் ஓரத்துல அப்படியே எல்லாரும் ஜோடிய லவ்வர்ஸ் அப்படியே ஹாயா கடலை ரசிப்பாங்க. ஆனா காலத்துக்கு சிங்கிளாவே ரசிச்சுக்கிட்டு இருக்க உதயால் மரியாதை. இப்படி சீக்கிரம் ஒரு பொண்ணை பார்த்து அவனுக்கு கல்யாணம் வச்சு உங்களை எல்லாரையும் அழைப்பு கொடுக்கணும். இதுல என்ன ஒரு சிக்கல்னா பொண்ணு தான் கிடைக்க மாட்டேங்கு, யாராவது நல்ல பொண்ணு இருந்தா சொல்லுங்க. நல்ல பொண்ணுனா கிடைக்க வாய்ப்பு இல்ல, பொண்ணு கிடைக்கணும். இப்போ வந்து நல்லா எண்ணெய் எல்லாம் கொதிச்சுட்டு இப்போ அந்த மசாலா தடவன திருக்கை போடுறோம். அப்படின்னு ஒரு படிச்சு வச்சு போடுறா கரண்டி கண்டு கரண்டி ஒன்றும் இல்லையே. இது மாமா கண்டு கண்டு என்ன இப்போ வந்து அப்படியே அதை எடுப்போம். அது ஒரு ஆயுதம் தான்டா, எரிக்கிறதுக்கு பயன்படுதுல. அடிக்கிற வெயில் சரியான வெயிலா இருக்கு, அதான் தண்ணிக்குள்ள இறங்கியாச்சு. ஒரு நல்ல ஒரு லெக் பீஸா அப்படி ஹாட்டு ஹாட்டு பிரிக்கிறது விளையாச்சு. யாரு அப்படியே எவ்வளவு அழகா அப்படி இருக்குது அப்படியே. அருமையோ அருமை இதோட கறியை பாருங்க அப்படி இல்லை நான் எப்படி இருக்கு மாதிரி. ரொம்பவே டேஸ்டான மீன், குழந்தைகள்ல இருந்து முதியவர்கள் வரை தைரியமா சாப்பிடலாம். மெயினா குழந்தை பத்தவங்க அதிகமா இதை சாப்பிடலாம். அதோட முள்ளு கூட அப்படியே குறுத்து மாதிரி மென்று சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நைஸா இருக்கும். இதான் அதோட முள்ளு அப்படியே சவுத்து கட்டி அதுவும் டேஸ்டா இருக்கும், வித்தியாசமா டேஸ்டா இருக்கும். நன்றி, வணக்கம்.